தேவையான ஒரு சில எக்ஸ்ட்ரா இன்கிரீடியன்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு டேக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ரெசிபி பண்ணும்போது அதுக்கு என்னென்னலாம் நமக்கு தேவை, அதெல்லாம் நம்ம கிச்சன்ல என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். லவ்லி ஹோம் சேனலுக்கு நீங்க புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க. நம்மளுடைய கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு பக்கத்துலயே நமக்கு இருக்கக்கூடிய ஷெல்ஃப்ல என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு பத்தி பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இது வெறும் கலர் ஃபிளேவருக்காக மட்டும்தான் நம்ம போட போறோம். நல்ல ஒரு ரெசிபிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கலர் ஃபிளேவர் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நம்ம காரக்குழம்புக்கு போடுற சாம்பாருக்கு போடுற மிளகாய் தூள். இது கரம் மசாலா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரை பண்றதுல எல்லாத்துலயும் நம்ம வந்து ஆட் பண்றது. இது வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் மிக்ஸ். இது புளி ரைஸ் மிக்ஸ். அது பாத்தீங்கன்னா மாங்காய் தூள் போட்ட ரைஸ் மிக்ஸ். இது என்னன்னு பாத்தீங்கன்னா தனியா தூள். தனியா தூள் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுவும் நம்மளுடைய ரெசிபிஸ்க்கு ரொம்ப ரொம்ப அவசியம். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போடுற இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ரெசிபிஸ்ல நம்மளுடைய தனியா பவுடரும் நம்ம வந்து போட வேண்டியது இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஏலக்காய் பிரியாணிக்கு ஒரு சில ரெசிபிஸ்க்கெலாம் நம்ம போட வேண்டியது முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் சொல்லலாம். அப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா சீரகத்தூள் மிளகுத்தூள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து சிக்கன் பட்டர் பண்ணுறோம் அப்படின்னா சிக்கன் ரெசிபிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீரகத்தூள் மிளகுத்தூள் நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம சேர்த்துக்கணும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக நம்ம வந்து கேசரி பவுடர் பார்த்தீங்கன்னா டார்க் அண்ட் ரெட்டிஷ் கலர். இது வந்து பார்த்தீங்கன்னா லைட் அண்ட் ஆரஞ்சு கலர். இது இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரெண்டு கிளாஸ் கண்டெய்னரில் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்ஜி பெருங்காயத்தூள் ஆஷ் யூஷுவல் எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹனி. நம்ம திடீர்னு ஹனி கேக் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஹனி ரொம்ப ரொம்ப முக்கியம்னே சொல்லலாம். நம்மளுடைய சேனல் ஏற்கனவே நம்ம வந்து போட்டிருக்கோம் ஹனி கேக் எப்படி பண்ணணும்னு. முடிஞ்சால் போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வடகம். நம்ம கார குழம்புக்கு மீன் குழம்புக்கெலாம் தாளிக்கும் போது இது இதை போட்டு தாளிக்கும் போது உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். கீழே கவுண்டர் கீழே அதுக்கு மேல் ஷெல்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஸ்டல் ஊறுகாய் இது தான் வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் ஷெல்ஃபில் என்னென்னு பார்க்கலாம். லவங்கம் பட்டை அன்னாச்சி மூக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாபத்ரி. நம்மளுடைய பிரிஞ்சி ஒரு சில மசாலாஸ் நம்ம வந்து நம்ம லவங்கம் பட்டை லவங்கம் ஏலக்காயெல்லாம் போடக்கூடிய இடத்துல நம்ம இந்த வந்து ஜாபத்ரியும் சேர்த்துக்கும் போது உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். நம்மளுடைய ரெசிபிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டேஸ்டாக நல்லா வாசமாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓமம். இது நம்ம வந்து ஆளு பூரி ஆளு போராட்டம்லாம் பண்ணும்போது இதுக்கு அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது. போட்டு செய்யும் போது உண்மையிலேயே சூப்பராக இருக்கும்னே சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ப சோடா மாவு. இது எல்லாருக்குமே தெரியும். இது கேக்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஈஸ்ட். இது நான் பிஸ்ஸா கார்லிக் பிரெட் ஸ்டிக்லாம் பண்ணும் போது இதுக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லலாம். இது எந்த அளவுக்கு ப்ரூஃப் ஆகி மேலே வருதோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் நம்மளுடைய ரெசிபி. இது வந்து பார்த்தீங்கன்னா கசகசா. நம்ம சிக்கனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் செய்யும் போது ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி கொஞ்சம் ஊற வச்சுட்டு நம்ம வந்து தேங்காயோடு சேர்த்து அரைச்சி நம்ம செய்யும் போது உண்மையிலே நம்ம அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா சாக்கோ பவுடர். இது வந்து சாக்கோ கேக் இல்லைன்னா சாக்கோ கப் கேக் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்லாம் செய்யும் போது நம்ம யூஸ் பண்ணுறது. இது இது வந்து பார்த்தீங்கன்னா கார்லிக் பிரெட் ஸ்டிக்லாம் பண்ணும் போது நம்ம மேலே வந்து லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுறதுக்கு கார்லிக் பவுடர். இது கார்லிக் பிரெட் ஸ்டிக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ செக் பண்ணி பாருங்கள். வேணும்னா இந்த வீடியோவில் எண்டில் என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கும் அதேமாதிரி வரும். பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர். இது இதுவும் கேக்குக்கு ரொம்ப ரொம்ப கேக் பண்ணுறதுக்கு பிஸ்கெட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேல் ஷெல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மேத்தி. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா பீஸ் மசாலா
சிக்கன் கிரேவிக்கு எல்லாம் கொஞ்சோண்டு ஃபைனல் ஸ்டேஜ்ல கையில எடுத்துட்டு கொஞ்சம் க்ரஷ் பண்ணி நம்ம சேர்த்துக்கும் போது உண்மையிலேயே நம்ம அந்த ரெசிபி வந்து சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க வாங்கி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தனியா தனியா வந்து முழுசா இருக்கிற தனியா, இது சாம்பார் தூள் ரசத்தூளுக்குலாம் நம்ம ட்ரை பண்ண நம்ம அரைக்கும் போது நமக்கு தேவைப்படும். இது அதுக்காக கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நம்ம ஃப்ரிட்ஜில் குக்கிங்க்கு தேவையானது என்னென்னலாம் உள்ள இருக்குங்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ஜலப்பினஸ் வச்சிருக்கேன். இது வந்து நமக்கு பீட்ஸா கார்லிக் பிரெட் ஸ்டிக் எல்லாம் பண்ணும்போது யூஸ் பண்றது. கீ, பட்டர், கார்ன்ஃபிளவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது யூஸ் பண்றது. ஃபிஷ் ஃப்ரை வந்து இது போட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா துளி கூட ஒட்டவே ஒட்டாது, அதுக்காக தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா சுஷல் நம்ம வந்து பாயாசம் பண்ணோம்னா தாளிக்கிறதுக்கு, நெய்யில் போட்டு தாளிக்கிறதுக்கு முந்திரி, திராட்சை, அக்ரூட், பாதாம் எல்லாம் இங்கே இருக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு சைனீஸ் ஃபுட் ஏதாவது நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் முக்கியமாக கண்டிப்பாக தேவைப்படும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி சாஸ் வினிகர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறீங்க, வெஜ் நூடுல்ஸ் பண்ணுறீங்கன்னா கூட யூஸ் ஆகும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் நீங்கள் வந்து வீட்லேயே செய்யணும் அப்படின்னா இதை போட்டு நம்ம செய்யும் போது நிலை சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சோயா சாஸ், வெஜ் மஞ்சூரியன் அந்த மாதிரி வந்து ரெசிபிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு யூஸ் ஆகும். இது இது வந்து பார்த்தீங்கன்னா சாக்கோ சிரப், நீங்கள் கேக்கில் வந்து கேக்கு, காஃபி, கோல்ட் காஃபியில் மேலே வந்து லைட்டாக ஸ்க்ரப் லைட்டாக வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு நம்ம காஃபி கோல்ட் காஃபி குடிக்கும் போது உண்மையிலே சூப்பராக இருக்கும். அதில் வந்து இதை மிக்ஸ் பண்ணணும் கோல்ட் காஃபியில், அதுக்காக தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்து வச்சேன், ஃபுல்லாக இருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சுஸ்வான் சாஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். சிக்கன் கிரேவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபைனலாக வந்து நம்ம வந்து போட்டுட்டு வரக்கும் போது உண்மையிலே சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்வீட் டொமேட்டோ கெச்சப். இது இதில் காட்டியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கண்டிப்பாக அவைலபிளாக கிடைக்கும். இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து உங்கள் கிச்சனில் வைங்க, வச்சுட்டு புதுசு புதுசாக வந்து ரெசிபிஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் வச்சு தான் புதுசு புதுசாக நம்ம ரெசிபிஸ் போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குக்கிங்க்கு நம்மளுடைய கிச்சனில் என்னென்னலாம் எக்ஸ்ட்ராவா இன்க்ரீடியன்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வந்து உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா லவ்லி ஹோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் அடுத்து நாங்கள் போட போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு பிளாக்ல இன்னொரு ரெசிபியில கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன். பாய்.